ஓம் சாந்தி. 13/7/2020 காலை முரளி. பாப்தாதா. இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் இப்போது மீண்டும் உலகத்தில் சாந்தி ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. பாபா வந்துள்ளார். ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக என்ற இந்த மகிழ்ச்சி தரும் செய்தியை மற்றவர்களுக்கு கூறுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு அடிக்கடி தந்தை நினைவு இருப்பதற்கான சமிக்ஞை ஏன் தரப்படுகிறது? அப்பா அடிக்கடியாக நம்மளுக்கு நினைவு கொடுப்பதற்கான சமிக்ஞை, அதாவது வந்து ஒரு டச்சிங் கொடுக்குறார் இல்லையா, ஏன் அப்படிங்கிறாரு. பதில்: ஏனென்றால் சதா ஆரோக்கியமாகவும் மற்றும் சதா தூய்மையாகவும் ஆவதற்காக நினைவு அவசியம். அதனால் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போது நினைவில் அமருங்கள். அதிகாலையில் குளியல் முதலியவற்றை முடித்த பிறகு தனிமையில் நடைப்பயிற்சியில் வாருங்கள் அல்லது அமர்ந்து கொள்ளுங்கள். இங்கோ மதுபனில் வருமானத்துக்கு மேல் வருமானம். நினைவின் மூலம்தான் உலகத்தில் எஜமானராகிவிடுவீர்கள். மதுபனில் இருக்கவங்கெல்லாம் வருமானத்துக்கு வருமானம், ஏன்னா நினைவு இருக்கும், முரளி கேட்பாங்க, நிறைய சேவை செய்வாங்க. நினைவின் மூலம்தான் உலகத்தில் எஜமானர் ஆக முடியும். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகள் அறிவார்கள், இச்சமயம் அனைவரும் உலகத்தில் சாந்தி வேண்டும் என விரும்புகின்றனர். இந்த குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் சாந்தி எப்படி ஏற்படும்? ஆனால் உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது? அதை மீண்டும் இப்போது ஏன் விரும்புகின்றனர்? இது யாருக்கும் தெரியாது, குழந்தைகள் நீங்கள் தான் அறிவீர்கள். உலகத்தில் சாந்தி இந்த லட்சுமி நாராயண ராஜ்யம் நடந்தபோதே தான் இருந்தது. இதுவரையிலும் கூட லட்சுமி நாராயணன் கோவில்களை கட்டிக்கொண்டே இருக்கின்றனர். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இதை சொல்லலாம். உலகத்தில் சாந்தி 5000 ஆண்டுகளுக்கு முன் இருந்தது, இப்போது மீண்டும் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. யார் ஸ்தாபனை செய்கிறார்? இதை மனிதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. குழந்தைகள் உங்களுக்கு பாபா புரிய வைத்துள்ளார். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். ஆனால் இதுவரையிலும் கூட யாருக்கும் எழுதுவதற்கான தைரியம் இல்லை. செய்தித்தாளில் செய்தி கேட்கவோ படிக்கின்றனர், அனைவரும் கேட்கின்றனர். உலகத்தில் சாந்தி வேண்டுமென்றும் யுத்தம் முதலியான நடக்குமானால் மனிதர்கள் உலகின் சாந்திக்காக இயக்கியத்தை படைப்பார்கள். எந்த இயக்கம்? ருத்ர இயக்கியத்தை படைப்பார்கள். இப்போது குழந்தைகள் அறிவார்கள், யாரை ருத்ர சிவா என கூறுகின்றனரோ அந்த தந்தை ஞான இயக்கத்தை படைத்துள்ளார். உலகத்தில் சாந்தி இப்போது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. சத்தியோக புது உலகில் சாந்தி இருந்தது, அங்கே நிச்சயமாக ராஜ்யம் செய்பவர்களும் இருப்பார்கள். நிராகரி உலகத்தில் சாந்தி வேண்டுமென சொல்ல மாட்டார்கள், அங்கே இருப்பதே சாந்தி தான். உலகம் என்பது மனிதர்கள் வாழக்கூடியது, நிராகரி உலகத்தை உலகம் என சொல்ல மாட்டார்கள். அது சாந்தி தாமம். பாபா அடிக்கடி புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பிறகும் சிலர் மறந்து விடுகின்றனர். ஒரு சிலருடைய புத்தியில் உள்ளது, அவர்கள் புரிய வைக்க முடியும். உலகத்தில் சாந்தி எப்படி இருந்தது, இப்போது மீண்டும் எப்படி ஸ்தாபனையாகி கொண்டுள்ளது? இது யாருக்காவது புரிய வைப்பது மிகவும் சுலபம். பாரதத்தில் ஆதி சனாதனி தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் இருந்தபோது ஒரே ஒரு தர்மம் இருந்தது. உலகத்தில் சாந்தி இருந்தது. இது மிகவும் சுலபமாக புரிய வைப்பதற்கான மற்றும் எழுதுவதற்கான விஷயமாகும். பெரிய பெரிய கோவில்கள் கட்டுபவர்களுக்கும் கூட நீங்கள் எழுத முடியும். உலகத்தில் சாந்தி இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன் இருந்தது. அப்போதே இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. அவர்களுக்கு தான் நீங்கள் கோவில் கட்டுகிறீர்கள். யாருக்கு கோவில் கட்டுறனோ அந்த சாந்தி சொர்க்கத்தில் வந்து ராஜ்யம் இருந்தது இல்லையா, அந்த ராஜ்யத்தில் இருந்தவங்களுக்கு தான் கோவில் கட்டுகிறீர்கள். பாரதத்தில் தான் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. வேறு எந்த தைரியம், வேறு எந்த மதமும் இருந்ததில்லை. இதுவே சகஜமான மற்றும் அறிவார்ந்த விஷயமாகும். டிராமாவின் அனுசாரம் இன்னும் போக போக அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் இந்த மகிழ்ச்சி தரும் விஷயத்தை அனைவருக்கும் சொல்ல முடியும். அழகான காடில் அச்சடித்து வெளியிடவும் முடியும். உலகத்தில் சாந்தி இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. புது உலகம் புது பாரதம் இருந்தபோது லட்சுமி நாராயணர் ராஜ்யம் இருந்தது. இப்போது மீண்டும் உலகத்தில் சாந்தி ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்களை சிந்தனை செய்யுங்கள்.
சிந்தனை செய்வதன் மூலம் கூட குழந்தைகள் உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் நாம் உலகத்தின் எஜமானராகவும் அனைத்து குழந்தைகளாகிய உங்கள் புருஷார்த்தத்தின் ஆதாரத்தில் தான் உள்ளது. பாபா புரிய வைத்துள்ளார். நேரம் கிடைத்த போதெல்லாம் பாபாவின் நினைவில் இருங்கள். அதிகாலையில் குளித்த பின் தனிமையில் நடந்து போய் வாருங்கள் அல்லது ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இங்கு வருமானத்திற்கு மேல் வருமானம் சம்பாதிக்க வேண்டும். சதா ஆரோக்கியமாகவும் சதா தூய்மையாகவும் ஆவதற்கான தான் நினைவு. நம்ம எதுக்கு நினைவுபடணும்? சதா ஆரோக்கியமாகவும் சதா தூய்மையாக ஆவதற்காக தான். அதற்காக நினைவு செய்ய வேண்டும். இங்கே சன்னியாசிகள் பவித்திரமாக இருக்கலாம், ஆனாலும் நிச்சயமாக அவர்களும் நோய்வாய்ப்படுகின்றனர். இந்த உலகமே நோய்களின் உலகம். அந்த உலகம் சத்தியோகம், நோயற்ற உலகம். இதையும் நீங்கள் அறிவீர்கள். சொர்க்கத்தில் அனைவரும் நோயின்றி இருப்பார்கள் என்பது உலகத்தில் யாருக்கு தெரியும்? சொர்க்கம் என சொல்லப்படுவது எது என்று யாருக்கும் தெரியாது. நீங்கள் இப்போது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா சொல்கிறார், யார் சந்தித்தாலும் அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க முடியும். யாராவது தங்களை ராஜாராணி என சொல்லிக் கொள்கின்றனர் என வைத்துக்கொள்வோம். இப்போது ராஜாராணியும் யாரும் கிடையாது. சொல்லுங்கள், நீங்கள் இப்போது ராஜாராணி கிடையாது. இதை புத்தியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். மகாராணி, மகாராஜா, ஸ்ரீ லட்சுமி நாராயணின் ராஜதானியோ இப்போது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. ஆக நிச்சயமாக இங்கே எந்த ஒரு ராஜாராணியும் இருக்க முடியாது. நாம் ராஜாராணி என்பதையும் மறந்துவிடுங்கள். சாதாரண மனிதர்களைப் போல் நடந்து கொள்ளுங்கள். இவர்களிடம் கூட பணம், தங்கம் முதலென இருக்கவோ இப்போ செய்கின்றன இல்லையா? இப்போது விதிமுறைகள் உருவாகி கொண்டுள்ளன. இவை அனைத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் பிறகு சாதாரண மனிதர்கள் போல் ஆகிவிடுவார்கள். இந்த யுக்திகளையும் உருவாக்கி கொண்டுள்ளனர். பாடலும் உள்ளது இல்லையா? சிலர் சேர்த்து வைத்த செல்வம் மண்ணோடு மண்ணாகிவிடும். சிலருடையதை அரசு அபகரித்து கொள்ளும். இப்போது ராஜா என்று யாரும் சாப்பிடுவது இல்லை. ராஜாக்களோ கிடையாது, பிரஜைகளுடையதை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர். இப்போதைய ராஜ்யம் மிகவும் அதிசயமானது. எப்போது முற்றிலும் ராஜாக்களின் பெயர் நீங்கிவிடுகிறதோ அப்போது மீண்டும் ராஜதானி ஸ்தாபனை ஆகிறது. எப்போ அந்த ராஜாக்களின் பெயர் ராஜாவே இல்லையோ அப்போ வந்து ராஜதானி ஸ்தாபனை ஆகிறது. சிவபாபா மூலம் இப்போ ராஜதானி வந்து ஸ்தாபனை ஆகிறது. இப்போது நீங்கள் அறிவீர்கள். எங்கே உலகத்தில் சாந்தி நிலைத்திருக்குமோ அங்கே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதுவே சுகமான உலகம், சதோப்பிரதான உலகம். நாம் அங்கே செல்வதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம். பெண் குழந்தைகள் எழுச்சியுடன் அத்தாரியத்துடன் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். வெறுமனே வெளிப்புற செயற்கையானதாக எழுச்சியாக இருக்கக்கூடாது. இப்போது செயற்கையானவை அதிகமாக வெளியாகியுள்ளன இல்லையா? இங்கோ பக்க பிரம்மகுமார் குமாரிகள் வேண்டும். பிராமணர்களாகிய நீங்கள் பிரம்மா பாபுடன் கூடவே உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை செய்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுபோல் சாந்தி ஸ்தாபனை செய்கின்ற குழந்தைகள் மிகவும் சாந்தமானவர்களாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அறிந்திருக்கிறீர்கள், நாம் உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கிறோம். ஆகவே நமக்குள் மிகுந்த சாந்தி இருக்க வேண்டும். உரையாடுவது மிக மெதுவாக இருக்க வேண்டும். ராயல்ட்டியுடன் இருக்க வேண்டும். நீங்கள் முற்றிலும் குப்தமாக இருக்கிறீர்கள். உங்கள் புத்தியில் அழியாத ஞான ரத்னங்களின் கஜானா நிரம்பியுள்ளது. பாபாவின் வாரிசு இல்லையா நீங்கள்? பாபாவிடம் எவ்வளவு கஜானா உள்ளதோ நீங்கள் முழுமையாக நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஆசி முழுவதும் உங்களுடையது. ஆனால் அந்த தைரியம் இல்லை என்றால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்பவர் தான் எந்த பதவி பெறுவார். யாருக்கு புரிய வைப்பதற்கு மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும்? யாருக்கும் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் போது நமக்கு மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். நாம் பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்க வேண்டும். தொழில் முதலியவற்றை செய்து கொண்டே அதோடு இந்த சேவையும் செய்ய வேண்டும். அதனால் பாபா விரைவாக வேகமாக செய்ய சொல்கிறார். பிறகு கூட டிராமா அனுசாரம்தான் நடைபெறுகிறது. ஒவ்வொன்றும் தன்னுடைய நேரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குழந்தைகளையும் புருஷார்த்தத்தை செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளுக்கு நிச்சயம் உள்ளது. இப்போது கொஞ்சம் சமயம் மட்டுமே எஞ்சியுள்ளது என்ற இது நமது கடைசி பிறவியாகும். பிறகு நாம் சொர்க்கத்தில் இருப்போம். இந்த துக்கதாமம் பிறகு சுகதாமம் செல்வோம். தயாராகுவதற்கு நேரமோ பிடிக்கிறது இல்லையா? இந்த விநாசம் சிறியது கிடையாது. எப்படி புது வீடு உருவாகிறது என்றால் பிறகு புது வீட்டின் நினைவு தான் வரும். அது எல்லைக்குட்பட்ட விஷயம்.
ஆனால் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதில் உறவினர் முதலானோர் மாறிவிடுவதில்லை. இதுவோ பழைய உலகம் மாற வேண்டும். பிறகு யார் நன்றாக படிக்கின்றனரோ அவர்கள் ராஜகுலத்தில் வருவார்கள், இல்லை என்றால் பிரஜைகளில் சென்று விடுவார்கள். குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். பாபா புரிய வைத்துள்ளார், 50-60 பிறகுகளில் நீங்கள் சுகம் பெறுகிறீர்கள். துவாபர யுகத்திலும் கூட உங்களுடன் நிறைய செல்வம் உள்ளது, துக்கமோ பின்னால் வருகிறது. ராஜாக்கள் எப்போதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனரோ பிரிந்து விடுகின்றனரோ அப்போது துக்கம் ஆரம்பமாகின்றது. முதலிலோ தானியங்கள் முதலிடமும் மிகவும் மலிவாக இருக்கும். பஞ்சம் முதலிடமும் பின்னால் தான் ஏற்படுகின்றன. அப்போல்லாம் தானியனுடைய விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பஞ்சம் வந்து எல்லாமே பின்னால் தான் வரும். உங்களிடம் மிகுந்த செல்வம் இருக்கும். சதோப்பிரதானத்திலிருந்து தமோப்பிரதானமாக மெதுமெதுவாக வருகிறீர்கள். சதோப்பிரதானத்திலிருந்து ஒரேடியாக நீங்கள் தமோப்பிரதானம் ஆகிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக வரீங்க அப்படிங்கிறாரு. ஆக குழந்தைகளாய் உங்களுக்கு உள்ளுக்கள் மிகுந்த குசி இருக்க வேண்டும். தனக்கே குசி இருக்காது, சாந்தி இருக்காது என்றால் அவர்கள் உலகத்தில் சாந்தியை எப்படி ஸ்தாபனை செய்வார்கள்? பாபா என்ன சொல்கிறாரு, உனக்குள்ள சாந்தி இருந்தால் தான் உலகத்துக்கு சாந்தியை ஏற்படுத்த முடியும், சாந்தியை ஸ்தாபனை செய்ய முடியும். உனக்கு இல்லைன்னா எப்படி நீ மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்? அனைவருடைய புத்தியில் அசாந்தி உள்ளது. பாபா வருவது சாந்திக்கான வரதானத்தை கொடுப்பதற்காக. பாபா எதுக்கு நமக்கு வர்றாரு? சாந்தியாக இருக்க வரதானத்தை கொடுக்க தான் வருகிறார். அவர் சொல்கிறார், என்னை நினைவு செய்கிறனால் தமோப்பிரதானமாக ஆன காரணத்தினால் அசாந்தியாக ஆகிவிட்ட ஆத்மா தந்தையின் நினைவினால் சதோப்பிரதானமாக சாந்தமாக ஆகிவிடுங்கிறார் பாபா. பாபாவை நினைவு செய்ய செய்ய நமக்கு வந்து சாந்தமாயிடும், ஆத்மா சதோப்பிரதானமாயிடும். இப்போ ஆத்மா ஏன் அசாந்தியாக இருக்குன்னா தமோப்பிரதானமாயிடுச்சு. ஆனால் குழந்தைகளிடமிருந்து நினைவின் முயற்சி சென்று சேர்வதே இல்லை. நினைவில் இவ்வாறு காரணத்தால் நினைவில் இல்லாத காரணத்தால் தான் மீண்டும் மாயாவின் புயல் வருகிறது. நினைவில் இருந்து முழு தூய்மையாக ஆகவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். அப்போட நினைவில் இருந்து முழு தூய்மை அடையணும், இல்லைன்னா தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். பதவியும் தாழ்ந்ததாகிவிடும். சொர்க்கத்திற்கோ போகத்தானே போகிறோம் என்று நினைத்துவிடக்கூடாது. அடி வாங்கி கொண்டே ஒன்றுக்கும் உதவாத சுகம் பெறுவது நன்றாக இருக்கிறதா என்ன? நம்ம வந்து அங்கே சுகம் நல்ல சுகத்தை அடையணும். அப்போ வந்து இங்கே வந்து மாயாட்ட அடி வாங்கக்கூடாது. மனிதர்கள் உயர்ந்த பதவி பெறுவதற்காக எவ்வளவு முயற்சி செய்கின்றனர், எதை கிடைக்கிறதோ அது நல்லது என்று இருக்கக்கூடாது. முயற்சி செய்யாதவர் என்றும் யாரும் இருக்க மாட்டார்கள். நல்ல முயற்சி செஞ்சு சத்தியுகத்தில் பெரிய பதவி அடையணும். யோனதானம் இருக்கக்கூடாதுங்கிறாரு. பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்கள் கூட தங்களிடம் பணம் சேர்த்து வைத்துள்ளனர். பணத்துக்கான பசி அனைவருக்குமே உள்ளது. குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், நம் பாபாயிடமிருந்து அளவற்றும் செல்வம் பெறுகிறோம். புருஷார்த்தம் குறைவாக செய்வினால் செல்வமும் குறைவாக கிடைக்கும். நல்லா புருஷார்த்தம் பண்ணால் செல்வம் அதிகமாகும். குறைவாக புருஷார்த்தம் செஞ்சால் செல்வம் குறைவாக கிடைக்கும். பாபா செல்வத்தை கொடுக்கிறார் இல்லையா, சொல்லவும் செய்கிறார். செல்வம் இருக்குமானால் அமெரிக்கா முதலான இடங்களில் சுற்றி வாருங்கள். நீங்கள் எவ்வளவு பாபா நினைவு செய்வீர்களோ மற்றும் சேவை செய்வீர்களோ அந்த அளவு சுகம் பெறுவீர்கள். நமக்கு சுகம் எப்படி கிடைக்கும்? சேவை செய்வதனாலையும் அப்பாவை நினைப்பதனால் மட்டுமே நமக்கு சுகம் கிடைக்கும். தந்தை ஒவ்வொரு விஷயத்திலும் முயற்சி செய்ய வைக்கிறார், உயர்ந்தவராக ஆக்குகிறார். குழந்தைகள் தமது குலத்தின் பெயரை மேன்மேடை செய்வார்கள் என புரிந்திருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் கூட ஈஸ்வரிய குலத்தின் மற்றும் பாபாவின் பெயரை புகழ்பெற செய்ய வேண்டும். இவர் சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குரு ஆகிறார். உயர்ந்தவர்களும் உயர்ந்த தந்தை உண்மையான சத்குருவாகவும் இருக்கிறார். இதுவும் புரிய வைத்துள்ளார். குரு ஒருவர் தான், வேறு யாரும் கிடையாது. அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் சிவபாபா மட்டும். அவர் ஒருவரே சத்கதி அளிக்க வல்லலாக இருக்கிறார். இதையே நீங்கள் அறிவீர்கள். இப்போதே நீங்கள் தங்கப்பத்தியுடையவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பாரஸ்புரியின் பாரணாஸ் மகாராஜாராணி ஆகிறீர்கள். பாரஸ்புரினா சொர்க்கம், அதனுடைய பாரஸ்நாத் அப்படின்னா ராஜாராணி. எவ்வளவு சுலபமான விஷயம். பாரதம் பொன்யுகமாக இருந்தது, உலகில் சாந்தி எப்படி இருந்தது. இதை நீங்கள் இந்த லட்சுமி நாராயணன் சித்திரத்தை வைத்து புரிய வைக்க முடியும். சொர்க்கத்தில் சாந்தி இருந்தது, இது நரகம், இதில் அசாந்தி உள்ளது. சொர்க்கத்தில் இந்த லட்சுமி நாராயணர் வசிக்கின்றனர் இல்லையா,
கிருஷ்ணரே லார்டு கிருஷ்ணா என்று சொல்கின்றனர், கிருஷ்ண பகவான் என்றும் சொல்கின்றனர். இப்போது லார்டுகளோ அநேகர் உள்ளனர். யாரிடம் லேண்ட் நிலம் அதிகமாக உள்ளதோ அவரை லேண்ட் லார்டு என சொல்கின்றனர். கிருஷ்ணர் உலகத்தின் இளவரசராக இருந்தார். அந்த உலகத்தில் சாந்தி இருந்தது, இதுவும் யாருக்கும் தெரியாது. ராதே கிருஷ்ணர் தான் லட்சுமி நாராயணராக ஆகின்றனர். உங்களை பற்றி மக்கள் எவ்வளவு விஷயங்களை உருவாக்கி சொல்கின்றனர், தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்றனர். இவர்கள் சகோதர சகோதரி ஆக்குகின்றனர் என்று புகார் சொல்கின்றனர், புரிய வைக்கப்படுகின்றது. பிரஜபதா பிரம்மாவின் முகவம்சாவளி பிராமணர்களுக்கு தான் பாடப்படுகின்றது. பிராமணன் தேவதாய நமக என்று பிராமணர்களுக்கு அவர்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் உண்மையான சகோதர சகோதரிகள், பவித்திரமாக இருக்கின்றனர். ஆக பவித்திரமானவர்களுக்கு ஏன் கௌரவம் தரமாட்டார்கள்? கன்னியா பவித்திரமாக இருப்பதால் அவர்களுடைய கூட அவர்களுடைய கூட காலில் விழுந்து வணங்குகின்றனர். கன்னியா பவித்திரமாக தூய்மையாக இருக்கிறனால அவங்க காலில் கூட விழுந்து வணங்குறாங்க. வெளியிலிருந்து யாராவது பார்க்க வந்தாலும் அவர்களுக்கும் வணங்குவார்கள். இச்சமயம் கன்னியாவுக்கு எவ்வளவு மரியாதை தான் தரப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகள் இல்லையா? கன்னியாக்கள் நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறீர்கள். சிவசக்தி பாண்டவசனை என பாடப்பட்டுள்ளது. இதில் ஆண்களும் உள்ளனர், மாதாக்கள் பெரும்பான்மையாக உள்ளனர், அதனால் பாடப்படுகின்றது. ஆக யார் நன்றாக படிக்கின்றனரோ அவர்கள் உயர்ந்தவர்களாக ஆகின்றனர். இப்போது நீங்கள் முழு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை அறிந்து கொண்டு விட்டீர்கள். சக்கரத்தை பற்றி புரிய வைப்பது மிகவும் சுலபம். பாரதம் தங்கபுரியாக இருந்தது, பாரஸ் புரியாக இருந்தது. பாரஸ்னா தங்கம். இப்போது பக்தர் கல்புரியாகிவிட்டது. அனைவரும் பத்தர்நாத் கல் போன்று ஆகின்றார்கள் இல்லையா? குழந்தைகள் நீங்கள் பத்தர்னா கல் போல பத்தர்நாத் ஆகிட்டோம். பாரஸ்நாத்தாக இருந்த நாம் பத்தர்நாத் ஆகிவிட்டோம். குழந்தைகள் நீங்கள் இந்த 84 பிரவி சக்கரத்தை பற்றியும் அறிந்திருக்கிறீர்கள். இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலம் பாவங்கள் நீங்கும். ஆனால் குழந்தைகளிடம் நினைவின் முயற்சி இருப்பதில்லை. ஏனென்றால் கவனக்குறைவாக உள்ளனர், அதிகாலையில் எழுவதில்லை. எழுந்திருக்கின்றனர் என்றாலும் அந்த மஜா வருவதில்லை. உறக்கம் வர தொடங்குகிறது என்றால் தூங்கிவிடுகின்றனர், நம்பிக்கை இழந்தவராகிவிடுகின்றனர். பாபா சொல்கிறார், குழந்தைகளே இது யுத்த மைதானம் இல்லையா? இதில் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. நினைவின் பலத்தினால்தான் மாயா மீதி வெற்றி கொள்ள வேண்டும். மாயா எப்படி வெற்றி கொள்ள வேண்டும்? நினைவின் பலத்தினால் மட்டுமே. இதில் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல நல்ல குழந்தைகள் கூட யதார்த்த ரீதியில் நினைவு செய்வதில்லை. சாற்று வைப்பவர்களானால் லாப நஷ்டம் பற்றி தெரிந்துவிடும். சாற்று எனது மனநிலையில் நடத்தையில் அற்புதம் செய்துள்ளது என சொல்கின்றனர். அதுபோல் அபூர்வமாக சிலர் தான் சாற்று வைக்கின்றனர். இதுவும் பெரிய முயற்சியாகும். அநேக சென்டர்களில் பொய்யானவர்களும் போய் அமர்ந்து கொள்கின்றனர், பாவக்கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றனர். பாபாவின் கட்டளைகளை நடைமுறைப்படுத்தாததால் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றனர். நிராகார் சொல்கிறார், சாகார் பாபா சொல்கிறாரா என்று குழந்தைகளுக்கு தெரிவதில்லை. நிராகார் சொல்கிறாரா அல்லது பிரம்ம பாபா சொல்கிறாரா என்பது வந்து குழந்தைகளுக்கு தெரிவதில்லை. குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்லி புரிய வைக்கப்படுகிறது, எப்போதுமே சோபாபாதான் வழிகாட்டுதல் தருகிறார் என புரிந்து கொள்ளுங்கள். அப்போது உங்கள் புத்தி அங்கே ஈடுபட்டிருக்கும். தற்போது நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது என்றால் சித்திரத்தை போட்ட காட்டுகின்றனர், செய்தித்தாள்களிலும் போடுகின்றனர். இவர்களுக்காக இப்படி இப்படி நல்ல வீட்டில் உள்ளவர்களாக வேண்டுமென்று உலகத்து நிலைமை என்னவாகிவிட்டது. என்ன ஆகப் போகிறது? குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அநேக விதமான வழிமுறைகள் உள்ளன. பிராமணர்களாகிய உங்களுடையது ஒரே வழிமுறை, உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை செய்வதற்கான வழிமுறை. நீங்கள் சீமத்துபடி உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை செய்கிறீர்கள் என்றால் குழந்தைகளுக்கு சாந்தியில் இருக்க குழந்தைகளும் சாந்தியில் இருக்க வேண்டும். யார் சொல்படி செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள், இல்லை என்றால் மிகவும் நஷ்டமாகிவிடும். பல பிறவிகளுக்கு நஷ்டம். குழந்தைகளுக்கு சொல்கிறார், தன்னுடைய நஷ்டம் மற்றும் லாபத்தை பாருங்கள், சாற்று பாருங்கள். நம் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருந்தோமா? பாபா சொல்கிறார், உங்களுடைய இந்த சமயம் ஒவ்வொரு வினாடியும் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். தண்டனை அடைந்து குறைவான பதவி பெறுவது என என்ன பெரிய விஷயம்? நீங்களோ பெரிய தனவானாக விரும்புகிறீர்கள் இல்லையா? முதன் முதலில் யார் பூஜைக்குரியவர்களோ அவர்கள்தான் பூஜாரி ஆவார்கள்.
இவ்வளவு செல்வம் இருக்கும், சோமநாதர் ஆலயத்தை கட்ட வேண்டும், அப்போதுதான் பூஜை செய்யலாம். இதுவும் கணக்கு தான். குழந்தைகளுக்கு பிறகு கூட புரிய வைக்கிறார். சாற்று வைப்பினால் மிகுந்த நன்மை ஏற்படும், குறித்து வைக்க வேண்டும். அனைவருக்கும் செய்து கொடுத்து கொண்டே செல்லுங்கள், சும்மா வந்திருக்காதீர்கள். இரவிலும் கூட நீங்கள் புரிய வைத்து புத்தகம் கொடுங்கள். அதாவது பாபா சொல்கிறாரு, இரவில் இல்லை ரயிலில் கூட நம்ம போனோன்னா புரிய வச்சு புத்தகத்தை கொடுத்துட்டே இருக்கணும் சொல்லுங்கள். இது கோடி பெருமானம் உள்ள ஆஸ்தியாகும். லட்சுமி நாராயண ராஜ்யம் பாரதத்தில் எப்போது இருந்ததோ அப்போதே உலகத்தில் சாந்தி இருந்தது. இப்போது பாபா மீண்டும் அந்த ராஜஸ்தானியை ஸ்தாபனை செய்வதற்காக வந்துள்ளார். அந்த ராஜதானியை வந்து இப்போது பாபா வந்து ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பாபாவை நினைவு செய்வதனால் விகர்மங்கள் விநாசமாகும், உலகத்தில் சாந்தி ஏற்படும். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையமாக பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சரம், நாம் உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக உள்ள பிராமணர்கள் நாம் மிக மிக சாந்தமாக இருக்க வேண்டும். உரையாடல்கள் மிகவும் மெதுவாக அல்லது ராயல்ட்டியாக செய்ய வேண்டும். கவனக்குறைவை விட்டுவிட்டு நினைவின் முயற்சி செய்ய வேண்டும். ஒருபோதும் நம்பிக்கை உள்ளவர்களாக நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கக்கூடாது. பாபா வந்து கவனக்குறைவே இருக்கக்கூடாது நினைவில் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நம்பிக்கை அற்றவர்களாகவும் இருக்கக்கூடாது. வரதானம் விகாரங்கள் என்ற பாம்பை கூட படுக்கையாக மாற்றக்கூடிய விஷ்ணுவிற்கு சமமாக சதா வெற்றியாளர் கவலையற்றவராகுக. நம்ம எப்படி இருக்கணும்? விஷ்ணுவினுக்கு சமமாக விகாரங்களை பாம்பு என்ற படுக்கையாக கூடிய விஷ்ணுவிற்கு சமமாக சதா வெற்றியாளராக இருக்கணும், கவலையற்றவராக இருக்கணும். விஷ்ணுவிற்கு பாம்பின் படுக்கை காட்டப்படுகிறது. இது வெற்றியடைந்த குழந்தைகளாகிய உங்களின் நினைவு சின்னமாகும். சகஜமான நினைவின் மூலம் விகாரங்கள் என்ற பாம்பை கூட அடிமையாக்கி விடுகிறது. அப்பாவை சகஜமாக நம்ம நினைவு செய்யணும்னா விகாரங்களை வந்து விகாரம் என்ற பாம்பை அடிமையாக்கி விடலாம். எந்த குழந்தைகள் விகாரங்கள் என்ற பாம்பின் மீது வெற்றி அடைகிறார்களோ அவர்களுக்கு அது ஓய்வான படுக்கையாக மாறிவிடுகிறது. அந்த விகாரங்களை படுக்கையாக மாறிடும், ஓய்வான படுக்கையாக. அவர்கள் சதா விஷ்ணுவிற்கு சமமாக முகமலர்ச்சியுடனும் கவலையற்றவராகவும் இருப்பார்கள். விஷ்ணுவை போல முகமலர்ச்சியுடனும் கவலையற்றவராகவும் இருப்பார்கள். அதனால தான் சதா விகாரங்களுக்கு அடிமையாக இருக்கிறீரனா, அதிகாரியாக இருக்கிறானா என்று இந்த சித்திரத்தை தனக்கு முன்னால் பாருங்கள். நான் விகாரத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கேனா, அதுக்கு அதிகாரியாக இருக்கிறேன்னு நம்ம பார்க்க சொல்கிறார் பாபா. அந்த சித்திரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். தனக்கு முன்னால் பாருங்கள். ஆத்மா சதா ஓய்வான மனநிலையில் கவலையற்றவராக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோன்னா ஆத்மா சதா ஓய்வான மனநிலையில் கவலையற்றவராக இருக்கும். ஓய்வாக இருக்கும், கவலையற்றவராக இருக்கும். ஸ்லோகன் குழந்தை மற்றும் எஜமான தன்மையின் சமநிலையின் மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அப்பா கொடுக்குற ஒவ்வொரு திட்டத்தையும் நடைமுறையில் கொண்டு வரணும். எப்படி? குழந்தையாகவும் இருக்கணும், எஜமானராக இருக்கணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.